இன்றைக்கி நம்ம ஒரு தோஷத்தை பற்றி பார்க்கலாம் கலத்திர தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருமண தடையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தோஷம் அப்படின்னா இந்த கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கலத்திர தோஷம் ஜனன லக்கணத்திற்கு தான் இது நாள் வரையும் நம்ம பார்த்து தோஷம் இருக்குது களத்திற தோஷம் இருக்குதுன்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் நம்மளும் சில நேரங்களில் சில தவறுகளை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்ஷய லக்கணம் இந்த முறையில் இந்த முறை தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த உண்மையான கலத்திர தோஷம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த அட்சய லக்கண பத்தி முறை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு முறை ஒரு ஜாதகத்தில் இது வரையும் ஜென்ம லக்கணத்தை மட்டுமே வச்சு பணம்னு பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த பத்து வருடத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்மளுடைய சுற்றுப்புறங்கள்லாம் என்ன மாற்றங்கள் நிகழுது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையானது நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த களத்திர தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த திருமண காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை அந்த திருமண காலகட்டங்களில் இந்த அட்சயலக்கண பத்தி முறையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் மூணாம் பாவம் வேலை செய்யும்போது திருமண யோகமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு நாலாம் பாவம் வேலை போது அந்த திருமண யோகமானது ஏற்படும் அப்போ இந்த அட்சயலகன பத்தி முறையில் அந்த களத்திர தோஷம் என்ன மாதிரியான கிரக அமைப்புகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்